இன்றைய ஒரு சந்தோஷமான தினம். முதன் முதலாக நாங்கள் ஏலிசை நாடக மன்றம், தமிழ்நாடு ஏலிசை நாடக மன்றம் மூலமாக இங்கே என் சகோதரி தான் இதற்கு முக்கிய காரணம் என்று சொல்ல வேண்டும், குமார் சச்சு தான். அவர்களே தான் நான் நன்றியை சொல்லணும். அவர்களின் ஒத்துழைப்பும் ஏ ஜவஹர் சாருடைய ஆதரவும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் ஆதரவோடும் இங்கே முனைவர் ருக்மணி தேவி அவருடைய கலையரங்கம் கட்டப்பட்டு முதன் முதலாக ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகளை இங்கே நாம் காண இருக்கிறோம். இதற்கு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வழி நடத்தலோடு ஆசீர்வாதத்தோடு பேராதரோடு இருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவா அவர்களே, மயிலை தொகுதி எம்எல்ஏ ராஜலட்சுமி அவர்களே, என் அருமை சகோதரி சி ஆர் சரஸ்வதி அவர்களே, மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான் சொல்ல போறேன். ஏன்னா ஒரு அமைச்சர் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் தான் ரொம்ப முக்கியம். நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், ஆனால் இங்கே ஒரு இடத்துல சொல்லும்படியான நிச்சயமா சொல்லி ஆகணும், சொல்லலைன்னா முடியாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித்தலைவி ஜே ஜெயலலிதா அவர்கள் என்னையும் தேவா அவர்களையும் 2011 வருடம் இந்த தமிழ்நாடு ஏலிசை நாடக மன்றத்திற்கு தலைவராகவும் உறுப்பினர் செயலாளராகவும் பணியை கொடுத்தார். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் இதை என்ன மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சிந்தனை. அந்த சிந்தனையில் உருவானது தான் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, ஒன்றொன்னா தயாராகிட்டு இருக்கு. அதில் வந்து எங்களுக்கு எல்லாமே, அதாவது இப்போ இன்னைக்கு அவங்க முதல்வர் அம்மா வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு எங்களுக்கு ஒரு நல் வாழ்த்துக்களும் நல்ல ஆசையும் அதுக்கு வேண்ட உதவியும் உதவிகள் அதுக்கு வேண்டிய உதவிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அந்த அம்மா கொடுத்தாங்க. அதே மாதிரி அமைச்சர் அவர்களும் அந்த இதுக்கு எல்லாமே எங்களுக்கு உதவி பண்ணுறாரு. அவர் மட்டும் இல்லை, ஆணையர், எல்லாருமே. ஸோ அதனால அந்த உதவி நான் தான், அவங்க தமிழக முதல்வர் அவங்களுடைய இதனால தான் என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது. இந்த தியேட்டர் வந்து இந்த அரங்கம் எதனால வந்து உருவாச்சுன்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து, ஏன்னா இப்போ தமிழ்நாடு இயற்கை நாடகமன்றம் வந்து கலைமாமணி விழா தான் மெயினாக நடக்கும், அதுக்கப்புறம் பல விஷயங்கள் இங்கே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நாட்டிய விழாலாம் எப்பாவது ஒரு தடவை தான் நடக்கும். எனக்கு என்ன தோணுச்சு, இதையே வந்து எப்பவும் நடக்கக்கூடாது. ஏன்னா பல கலைஞர்கள், இந்த இளம் கலைஞர்கள்லாம் வந்து உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு ஸ்டேஜ் கொடுக்கறதுக்கு இதுக்காக தான். இது நாங்கள் வெளியில் கேட்கும் போது எங்களுக்கு வந்து சரியா சில சமயம் எங்களுக்கு தியேட்டர் அமையறதில்லை, கிடைக்கறதில்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியம், ஏன்னா எங்கள் பொருளாளர் அவர் வந்து ஜவஹர் அவர்கள் கலைப்பாண்படுத்துறை முதன்மை செயலாளர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றத்தின் பொருளாளர். ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஒரு வரைமுறை கொடுத்து இதுக்குள்ளதான் நீங்கள் பண்ணணும், என்ன ஆசைப்பட்டாலும் இதுதான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சில சமயம் எங்களுக்கு பட்ஜெட் வந்து வெளியில் போகும்போது எங்களுக்கு சிலது பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு திறன் எங்கிறது தான் நம்ம இங்கே சில விஷயங்கள் எல்லாம் இங்கே பண்ணோம், பெரிய பிரம்மாண்ட விழான்னு அப்படின்னா. இது மட்டும் இல்லை, மாண்புமிகு முதல்வர் அவர்கிட்ட அமைச்சர் எதிரி இப்போ நான் சொல்கிறேன், எங்களுக்கு பெரிய திரையரங்கு நிச்சயமாக தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்திற்கு நிச்சயமாக நமக்குன்னு ஒரு திரையரங்கு கண்டிப்பாக வேணும். அதை முதல்வர் அவர்கள் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்று செய்வாங்க, அது எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயம், ஏன்னா அவங்க வந்து நாடகத்தில் இருந்திருக்காங்க, நடனத்தில் இருந்திருக்காங்க, நல்ல பேச்சாளர், அவங்க தெரியும் எப்படி பேசுவாங்கன்னு. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு எல்லா திறமையும் உண்டு. ஸோ அவங்களுக்கு நிச்சயமாக இதனுடைய இது தெரியும். அதனால தான் நான் இந்த திரையரங்கத்தை வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, இந்த வெளியிலேருந்து நிறைய கூட்டம் வரணும், எனக்கும் அதுதான் ஆசை. ஆனால் இந்த மாதிரி நாங்கள் போர்டு போட்டு இதெல்லாம் வச்சோம்னா தமிழ்நாடு, ஏன்னா எல்லாருமே கவர்மெண்ட் ப்ரோக்ராம், இதுக்கு இன்விடேஷன் இருந்தால் தான் வரலாமா வரக்கூடாதுன்னு ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மேக்ஸிமம் நான் வெளியில் வந்து சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரும் வரலான்னு. இன்னைக்கு தான் ஆரம்பம். இன்னைக்கு நம்ம கமிட்டி மெம்பர், நம்ம இவங்களை தவிர வெளியில் இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் அழைப்புக்காக வந்திருக்காங்க, சில பேர் கேள்விப்பட்டு வந்திருக்காங்க, இன்னைக்கு பேப்பரில் கொடுத்ததுனால சில பேர் கேள்விப்பட்டு வந்திருக்காங்க. இது வந்து இன்னைக்கு சிறிதளவு தான் இருந்துருக்கோம், இன்னைக்கு பெரிய அளவில் நிச்சயமாக ஒரு பெரிய கூட்டத்தை காட்டி நானும் தேவாவும் அவர்களும் அமைச்சர் இதில் நாங்கள் அந்த கூட்டத்தை கூட்டுவோம். அதுக்கு உறுதுணை வந்து மயிலையில் வரும்பொழுது இவங்க ராஜலட்சுமி இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் நான் வந்து
தேங்க்ஸ் பண்ணணும். முனைவர் ருக்மணி தேவி அருண்டல் அவர்களை பத்தி, ஏன்னா அவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இயலிசை நாடக மன்றத்துக்கு முதல் நிறுவனர். அதனால வந்து இந்த நாட்டியம் பேர் வந்தாலே அவங்க பேர் தான் முதல்ல நமக்கு ஞாபகம் வரும். அதனாலதான் இந்த திரையரங்குக்கு அந்த பேர் வச்சோம். அதுல இங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்மா அவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி நான் நன்றி சொல்றேன். மாண்பு அமைச்சர் வந்து எவ்வளோ அவருடைய வேலையில வந்து நான் இந்த டேட்டை வந்து ரொம்ப குறிப்பிட்ட ஒரு 2-3 நாட்களில் தான் அவருக்கு நான் சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் தயாராக கொஞ்சம் லேட் ஆகும்னு எனக்கு ஒரு பயம் வந்தது. அப்புறம் ரெடி ஆனப்புறம் தான் எனக்கு மனசு தைரியம் வந்து. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன். அவர் உடனே எனக்கு ஒத்துக்கிட்டு இங்க வந்தாரு. கலைப்பண்பாட்டுத்துறை ஏக ஆணையர் அவரும் அப்படிதான். ஐயா சுப்பு ஆறுமுகம் அவர்களை பத்தி நிச்சயமா சொல்லணும் நானு. ஏன்னா கலைவாணர் NSK அவர்களோட கூடவே இருந்தவர், அதிகமா தெரியும். அதே மாதிரி நான் சின்னவளா இருக்கும்போது, பேபி ஆர்டிஸ்டா இருக்கும்போது நானும் இருந்திருக்கேன். எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, நாங்க முதல்ல இந்த பணியை ஏத்துக்கும் போது கலைவாணருடைய நினைவு நாள் தான் முதல்ல வந்தது. அந்த விழா எடுத்து நடத்தும் போது ஃபர்ஸ்ட் அவர் தான் இன்னைக்கு வில்லு பாட்டு சார். அதே மாதிரி இந்த அரங்கமும் பண்ணும் பொழுது அவர் தான் வந்து இன்னைக்கு வில்லு பாட்டு வச்சுக்கிறாரு. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை, ஆசீர்வாதம் கூட நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கோ. பொதுப்பணித்துறை SPO AE அப்புறம் தொலைக்காட்சி நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் மேடை இந்த வடி இதெல்லாம் அனுப்பிச்சு கொடுத்துருக்காரு. ஸ்டேஜ் டெக்கரேஷன் குமார், ஏன்னா குமார்லாம் வந்து நான்லாம் டிராமா போடும்பொழுது வந்து எனக்கெல்லாம் சீன் வந்து போட்டவர் அவரு. ஸோ அவரை கூப்பிட்டு தான் இந்த அரங்கத்தை இது பண்ண சொன்னேன். அப்புறம் அழைப்பிதழ் வருந்தீஸ்வரர் பிரிண்டர்ஸ் பழனியப்பன், ஒலி உலை அமைப்பு மனோகரன், எல்லாத்துக்கும் மீறி முதல்ல ஒரு மங்கள இசை ஆரம்பிச்சாரே ஆனந்தன், அவர் ரொம்ப அருமையா அந்த மங்கள இசைன்றது தான் எப்பவுமே ஒரு விழாவுக்கு ஒரு ரொம்ப பெருமை. அது ஒண்ணு அவங்களும் நல்லா. அப்புறம் கனகா அவர்கள் தெரிவித்துமே, அவங்க வந்து KMC படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நான் வேற ஒரு இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணும் போய் கேட்டேன். அவங்களுடைய அடுத்தது வந்து அவர் சுப்புவம் ஆறுமுகம் அவர்களுடைய வில்லுப்பாட்டு. விதிஷா ஒரு பொண்ணு, அவனும் ரொம்ப நல்லா ஆடுவாங்க. இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் வந்து இங்க இந்த இடத்துல, ஏன்னா என்னதான் தமிழ்நாடு இயலிசை நாடகம் மன்றம் இருக்கிற வளாகத்துல நடந்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். மேலும் மேலும் இதை சிறப்பா நடத்துறதுக்கு நானும் தேவாவும் வருவோம். நிச்சயமாக இதுக்கு உழைப்போம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு துறையும் எப்படி வந்து முதன்மையா இருக்கோ அதே மாதிரி இந்த ஏலிசை நாடக மன்றமும் அதுலயும் அந்த எல்லா துறையிலும் இதுவும் முதன்மையா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம், நன்றி எல்லாருக்கும்.